இந்தியாவில் வந்து விளையாடும் போது இந்த பிளான் சரியா இல்ல அந்த பிளான மாத்தலாம் அப்படின்னு நினைச்சா மாட்டிக்குவோம். சோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட பலம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதே பிளான்ல போறோம், அகமதாபாத் டெஸ்ட்ல அடிச்சு தூக்குறோம் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியா வீரர் அலெக்ஸ் கேரி இந்தியனுக்கு மிரட்டல் விட்டு பேசியிருக்காரு. கண்டிப்பா அகமதாபாத்ல சம்பவம் இருக்கும் போல. சரி ஓகே, என்ன நடந்திருக்கு, அலெக்ஸ் கேரி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைல் பாக்கலாம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையேயான பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரானது பயங்கர விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் இரண்டு போட்டியில இந்தியனை அபாரமா வின் பண்ணாங்க, மூணாவது லிஸ்ட் போட்டியில இந்தியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இல்ல, ஆஸ்திரேலியா அடிச்சு சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த தொடரானது இப்ப 2-1 அப்படின்ற கணக்குல ரொம்பவே விறுவிறுப்பான இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. இந்தூர்ல நடந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க இல்லையா, அதனாலேயே அதிகாரப்பூர்வமா ஆஸ்திரேலியா அணி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்று இருக்காங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்திய அணி கொஞ்சம் அஜாக்கிரதையா விளையாடிட்டாங்க தேர்ட் டெஸ்ட்ல. சோ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு முன்னேறமில்ல இருக்காங்க. இந்த நிலையில தான் அகமதாபாத்ல நடைபெற இருக்க நான்காவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில தகுதி பெறலாம். இதனால இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. மூணாவது டெஸ்ட் போட்டியில இந்தியா தோத்தாங்க இல்லையா, அதற்கு முக்கிய காரணமே ரோஹித் சர்மா எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. டே டூல அஸ்வினை சீக்கிரமா பவுல் பண்ண கூப்பிடல, ரவீந்திர ஜடேஜாவை முன்னாடியே பேட்டிங் கொண்டு வந்துட்டாங்க, ஏன் ஸ்ரேயஸ் ஐயரை பின்னாடி கொண்டு வந்தாரு, சிராஜுக்கு ஓவரே கொடுக்கல, அப்புறம் எதுக்கு பிளேயிங் லெவன்ஸ்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம முக்கியமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ரெண்டு முறை லைஃப் கிடைச்சது அப்படின்னே சொல்லலாம். ஒன்னு எட்ஜ் ஆகி போனது, இன்னொன்னு எல்பிடபிள்யூ. ஆனா அம்பையர் அவுட் இல்லன்ட்டாரு, ஆஸ்திரேலியா ரிவ்யூக்கு போகல. இப்படி கிடைச்ச ரெண்டு அதிர்ஷ்டமான வாய்ப்பையுமே பயன்படுத்திக்காம ரோஹித் சர்மா விக்கெட்டை பறி கொடுத்தாரு. இது இந்தியா தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. இதை பத்தி எல்லாம் தான் பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, மொதல் ஓவர்லயே ரெண்டு ரிவ்யூ வாய்ப்பை தவற விட்டுமே மேட்சை வின் பண்ணிருக்கோம், இது ஒரு நல்ல உணர்வை கொடுத்திருக்கு. குறிப்பா அந்த எட்ஜ்ல ரிவ்யூ எடுக்காம விட்டத பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது கண்டிப்பா ரோஹித் சர்மா செட்டில் ஆகிருவாரு, 150 ரன்களுக்கு மேல எடுப்பாரு அப்படின்னு தான் நினைச்சோம். நல்ல வேலையா அது நடக்கல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்னோட பலத்தை நிரூபிச்சிருந்தேன், ஆனா செகண்ட் மேட்ச்ல டிஃபென்ஸ் ஆட நினைச்சேன், அதனாலதான் அவுட் ஆகிட்டேன். இது எனக்கு மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா என்னோட அணுகுமுறை என்னவோ அதுலயே தொடர்ந்து முயற்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால கண்டிப்பா கடைசி டெஸ்ட் போட்டியிலயும் என்னோட பலத்துக்கு ஏத்த மாதிரி ஸ்வீப் ஷாட்டுகள் ஆடிதான் ரன்களை சேர்க்க போறேன். இந்தியாவில உங்களோட அணுகுமுறையை மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பின்னடைவு தான் கொடுக்கும். இதனால நான் எப்பவுமே நேர்முறையான அணுகுமுறையில தான் தொடர்ந்து விளையாட போறேன். எங்க டீம்ல டிராவி செட் இயற்கையாவே அதிரடி ஆடக்கூடியவர் தான். பீட்டர் ஹான்ஸ்காம் எப்பவுமே பொறுமையா விளையாடுவாரு, ஸ்டீவ் ஸ்மித் எப்பவுமே அவரோட வழியில விளையாடுவாரு. எங்க டீம்லயே வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கு. இது எல்லாமே ஒன்னு சேரும் போது அகமதாபாத்ல நடைபெற இருக்க கடைசி போட்டியில எங்களோட ஆட்டத்தை சிறப்பா வெளிப்படுத்த ஆவலோட காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அலெக்ஸ் கேரி அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காரு. சோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி அதே அணுகுமுறையோட தான் வரப்போறாங்க. இந்தியாவோட அணுகுமுறை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் நான்காவது டெஸ்ட் போட்டியில பொறுத்திருந்து பார்ப்போம்.